வாசுகி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். எல்வின் சென்டர் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒரு நாள் கண்டக்ட் பண்ணோம் எங்கள் காலேஜில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் சார்பாக நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், எல்வின் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க. எல்வின் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எங்களை பார்க்கும்போது அவங்க ஏதோ வேறு உலகத்துக்கு போன மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய கல்ச்சுரல்ஸ் எங்களுக்காண்டி பண்ணாங்க. அது மாதிரி நாங்களும் அவங்களுக்காண்டி நிறைய கல்ச்சுரல்ஸ் பண்ணோம். அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டியாக இருந்தாலும் அவங்க அதை வெளியே காமிச்சிருக்காம அவங்க நிறையா சிங்கிங், டான்ஸிங் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் காட்டினாங்க எங்களுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்காண்டி நாங்கள் கிராசரிஸ் ஐட்டம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நாங்கள் அமௌண்ட்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற அந்த கான்ட்ரிபியூஷனை நாங்கள் அவங்ககிட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க நிறையா ஹாப்பியானாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கிளாடாக ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹியூமானிட்டியை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஹியூமானிட்டியாக நாங்கள் வந்து உணர்ந்தோம் அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு குழந்தைத்தனமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப சைல்ட்ஹுட்டாக பிஹேவ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட இருந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு தோணுச்சு. அவங்களெல்லாம் இப்போ அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தோணுது இன்னும் ஹியூமானிட்டிக்கிட்டே நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே தோணுச்சு. லைஃப் லாங் இதை வந்து நாங்கள் லைஃப்லாம் நாங்கள் இதை வந்து அப்படியே ரொட்டைனாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறையா புவர் பீப்புளுக்கும் சரி, ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி நாங்கள் நிறையா இதெல்லாம் பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். தேங்க்யூ.